वेलकम टू अबीस क्लासरूम इन वीडियो नम्बर पाकपो पाती एनटीएससी 2017 क्वेश्चन पेपर पाकपो सोशल साइंस फर्स्ट 20 क्वेश्चन वो आलरे वीडियो पटेटें अंत वीडियो नहीं पाक अब लिंक वो डिस्क्रिप्शन वे पाको वीडियो पड़े इन नम्बर चेनल सब्सक्राइब पड़े अब मरकाम नम्बर चेनल सब्सक्राइब पड़ा ना फर्दरा पड़े वीडियो वो नोटिफिकेशन कस्टन 181 formula for determining the value of a MLA vote in presidential election is tamil la janadhipathi therdalil or sattamandra urupinarin vaakkugalin madippai kanakkidum soothiram naal option koduthirukanga okayla correct ana option vandha enna appadina total population of the state or union territory divided by total number of elector members of the legislative assembly into 1000 tamil la மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்டு 1000 அவ்வளோதாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் எம்எல்ஏ ஓட்டுன்னு கேட்டிருக்காங்க. எம்எல்ஏ ஓட்டுனா மட்டும்தான் ஸ்டேட்டுக்கு மாறும், ஏன்னா மக்கள் தொகையை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் மாறும். வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஆல் எம்பிஸ்ன்னு கேட்டாங்க, ரிமைன்ஸ் அ சேம் ஓகேங்களா. ஸோ எம்பியோட ஓட்டு ஒரே இது தான், மாறாது. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு எம்பியோட ஓட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் வந்து சேம். அடுத்து 182 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா இஸ் அப்சர்வ்ட் ஆன் 21st June. சர்வதேச யோகா தினம் அனுசரிப்படுத்தப்படும் நாள் வந்து 21st June. 183 The largest country in the world in terms of area. Russia தான் கரெக்டான ஆன்சரு. தமிழில் உலகிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா. நீங்கள் வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த ஒரு போர்ஷன் ஃபுல்லாக அப்படி ரஷ்யான்னு இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பெரிய நாடு வந்து ஏரியா பொறுத்து ரஷ்யா. அடுத்து அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா அண்ட் மிசோராம் ஹாவ் காமன் ஃப்ரண்டியர் வித். அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் போன்ற மாநிலங்கள் பொதுவான எல்லைக்கோட்டை இந்நாட்டுடன் பகிர்ந்து கொள்கின்றன. எந்த நாடுனா பங்களாதேஷ், வங்கதேசம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. நீங்கள் இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த குவெஸ்டினிங் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது பங்களாதேஷ், இந்த வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த நாலு ஆப்ஷன் கேட்குறாங்க. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் வந்து எந்த கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது, பங்களாதேஷ். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பை எடுத்து இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு ட்ரிப் எழுதி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து 185 எமேங் த ஃபாலோயிங் விச் ரயில்வே ஸ்டேஷன் ஹேஸ் அ லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. கீழ்குறிப்பிட்ட வகைகளில் இந்தியாவில் மிக நீளமான ரயில் நடைமேடை உள்ள ரயில் நிலையம் எது அப்படின்னா கொராக்பூர். இந்த கொராக்பூர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து பிக் த ஆட் மேன் அவுட், கைபர், சிப்கிலா, ரோக்டன், கங்கோத்ரி. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும், கைபர், சிப்கிலா, ரோக்டன், கங்கோத்ரி. ஆட் மேன் அவுட் வந்து என்னென்னா கங்கோத்ரி தான் ஆன்சர். என்ன ரீசனு, இது மூணுமே கைபர் பாஸு, சிப்கிலாவும் பாஸு, ரோக்டங்கும் பாஸு, ஆனால் கங்கோத்ரி வந்து பாஸ் கிடையாது. ஸோ ஒரு கிளேசியர் கங்கோத்ரியில் வந்து என்ன, கங்கா ரிவர் வந்து இங்கே தான் உற்பத்தி ஆகுது கங்கோத்ரியில் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆட் மேன் அவுட் ரீசனு. 187 த ரன்னிங் வாட்டர் தட் கட்ஸ் கிளேலி சாயில்ஸ் அண்ட் மேக் டீப் சேனல்ஸ் குல்லீஸ். விரைந்தோடும் நீர் களிமண் பகுதியில் ஏற்படுத்தும் ஆழமான கால்வாய்கள் வந்து என்ன, கள்ளிகள். 188 The state having largest forest cover in India. இந்தியாவில் காடுகளின் பரப்பளவில் அதிகமாக உள்ள மாநிலம், மத்திய பிரதேசம் ஓகேங்களா. The only river that flows through Great Indian Desert, லூனி river. இந்திய பாலைவனத்தில் பாயும் ஒரே ஆறு, லூனி. அடுத்து 190 Who proudly proclaimed dams as temples of modern India, ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் கோவில்கள் என அணைகளை பெருமையாக அறிவித்தவர் ஜவஹர்லால் நேரு. த ஸ்டேட் விச் டஸ் நாட் ஹாவ் அன் இன்டர்நேஷ்னல் பார்டர் ஆர் லை ஆன் த கோஸ்ட். தமிழில் பாருங்கள், பன்னாட்டு எல்லைக்கோடு அல்லது கடற்கரை பகுதியில் அமையாத மாநிலம் ஓகேங்களா. சத்தீஸ்கர் தான் கரெக்டான ஆன்சரு. இந்த ஆப்ஷனில் சத்தீஸ்கர் இருக்குது. நீங்கள் இந்தியா மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பொலிட்டிக்கல் மேப்பை.
இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த சைடு இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் என்ன பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணுது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் எல்லாமே பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணுது. இந்த சைடு இருக்கிற ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுது, சைனா கூட ஷேர் பண்ணுது பார்டரை. உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம், ஸோ இந்த ரெண்டும் நேபாளோட ஷேர் பண்ணுது. இந்த கண்ட்ரி சிக்கிம் வந்து நேபாள், பூத்தான் கூட ஷேர் பண்ணுது, சைனா கூட ஷேர் பண்ணுது, அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்த சைடு ஷேர் பண்ணுது. ஸோ இந்த சைடு இருக்கிற கண்ட்ரிஸ் ஃபுல்லாக மியான்மர் கூட ஷேர் பண்ணுது, வெஸ்ட் பெங்கால்லாம் பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே கோஸ்டல் லைன் இருக்குது. என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் நல்லா பார்க்கணும் நீங்கள், கோஸ்டல் லைனும் இல்லாத கண்ட்ரி, இல்லாத ஸ்டேட்டு, ப்ளஸ் எந்த கண்ட்ரி கூடயுமே பார்டர் ஷேர் பண்ணாத ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க. விச் டஸ் நாட் ஹாவ் இன்டர்நேஷ்னல் பார்டர் ஆர் லை ஆன் த கோஸ்ட். கோஸ்ட்டும் இருக்கக்கூடாது, இன்டர்நேஷ்னல் பார்டரும் இருக்கக்கூடாது. அப்போ உள்ளே இருக்கிற ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு, சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் பார்த்தீங்களா கோஸ்ட்டு கிடையாது, எந்த கண்ட்ரி கூடயுமே பார்டர் ஷேர் பண்ணலை. இந்த இருக்கிற நாலு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் கரெக்டு, ப்ளஸ் இன்னொரு ஒரு ஸ்டேட்டும் இருக்குது இதே மாதிரி பார்டர் ஷேர் பண்ணாமல் கோஸ்ட்டு இல்லாமல். அந்த ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மேப் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து 192, த ஹிமாலயா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சிக்ஸ் கண்ட்ரீஸ் தயார். இமயமலை இந்த ஆறு நாடுகளில் பறந்துள்ளது அவை எதுன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், பூத்தான், இந்தியா, நேபாள், சைனா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தோனேஷியா வராது, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள் இந்தியா மேப் பார்த்துருப்பீங்க, இந்த சைட் பாகிஸ்தான், சைனா, மேலே வந்து நமக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கும். இதுக்கு எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வர வாய்ப்பு இல்லை. அப்போ கடைசி ஆப்ஷன் என்ன, பூத்தான், இந்தியா, நேபாள், ஆப்கானிஸ்தான், சைனா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. 193, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆர் ஹவுசஸ் பில்ட் ஆன் ஸ்டெட்ஸ். தமிழில் பாருங்கள், கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த மாநிலத்தின் பரன்களின் மேல் வீடு கட்டப்படுகிறது. கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா அசாம். ஸோ எதுக்கு வந்து பரன் மேலே வீடு கட்டுறாங்கன்னா ஃப்ளட்ஸ். அசாமில் வந்து பிரம்மபுத்திரா ரிவர்னால் அடிக்கடி ஃப்ளட்ஸ் வரும். இந்த ரீசன்னால் ஃப்ளட்ஸ் அடிக்கடி வரனால அசாமில் வந்து பரன் மேலே வீடு கட்டுறாங்க, ஓகேங்களா. அடுத்து 194, பிக் த ஆட் மேன் அவுட், சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன், லிட்ரஸி, இன் ஆக்சசிபிலிட்டி டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆட் மேன் அவுட் வந்து என்ன, லிட்ரஸி. ஏன்னா சோஷியல் இண்டிகேட்டர் பாவர்ட்டின்னு கேட்குறாங்க, அப்போ லிட்ரஸி தான் ஆட் மேன் அவுட். தமிழில், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும், வறுமையை உணர்த்தும் சமூக குறியீடு. இது மூணும் ஓகே, கல்வி அறிவு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. 195, இன் ரகூஸ் ஃபீல்ட் 10 people ஆர் சஃபிஷியன்ட் டு டூ த ஹார்வெஸ்டிங் ஒர்க். சின்ஸ் சம் ஆஃப் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் ஜாயின்ட் த ஒர்க், ஹி எம்ப்ளாய்ட் 17 people. வாட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த சுச்சுவேஷன். ரகு என்பவரது வயலில் அறுவடை வேலையை செய்ய 10 பேர் போதுமானது. அவரது உறவினர்களும் வேலையில் ஈடுபட்டதால் மொத்தம் 17 பேரை வேலைக்கு அமர்த்தினார். இச்சூழலில் இங்கு நிலவும் வேலையின்மையின் பெயர் என்ன அப்படின்னா, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். தமிழில், மறைமுக வேலையின்மை. அப்படின்னா என்ன அப்படின்னா, 10 பேர் செய்கிற வேலையை எவ்வளோ பேர் வச்சு செய்கிறாரு, 17 பேரை வச்சு செய்கிறாரு. அப்போ அந்த 7 பேரை நீங்கள் அவங்க அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாலும் அதே அவுட்புட் வந்துடும், அறுவடை வேலை கரெக்டாக நடந்துடும். ஸோ 10 பேர் செய்கிற வேலையை 17 பேர் வச்சு செய்கிறது தான் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது மறைமுக வேலையின்மை. இந்த லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 74%. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் படிப்பறிவு சதவீதம் 74%. எக்ஸ்பேண்ட் நெஃப்ட். நெஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா விரிவாக்கம், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். 198, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தமிழில், சிறப்பு பொருளாதார மண்டலம் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானவை என தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. செஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 2005A. பி வந்து லைசன்ஸ் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் இம்போர்ட். சி வந்து 100% இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் ஆன் எக்ஸ்போர்ட் இன்கம்ஸ். பர்மிஷன் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் சப் கான்ட்ராக்டிங். ஸோ என்ன கேட்குறாங்க, நாட் த ஃபியூச்சர்ஸ்ன்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா பிஎன்டி. இது ரெண்டுமே நாட் த ஃபியூச்சர்ஸ். தமிழ்லேயும் பார்த்துருங்க, சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் 2005 இயற்றப்பட்டது. இறக்குமதிக்கு உரிமம் தேவை. ஏற்றுமதி வருமானத்திற்கு 100% வருமான வரி விலக்கு. துணை ஒப்பந்தத்திற்கு அனுமதி தேவை. பொருந்தாதது வந்து என்ன அப்படின்னா பிஎன்டி, ஓகேங்களா. 4th ஆப்ஷன் இதுதான் பொருந்தாதது. அடுத்து 199, ஜிஎஸ்டி கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 1st July 2017.
ஜிஎஸ்டினா தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி. எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது, எந்த நாள்னு கேட்குறாங்க. 1 July 2017. லாஸ்ட் க்வெஸ்டின், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வில் பி ஹையர் ஆன் அ ஹவுஸ் லோன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹை ரிஸ்க் ஆஃப் பரோயர் ப்ரொஃபைல், ஹை டென்யூர் ஆஃப் லோன், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆல் தி அபவ். வீட்டு கடன் மீதான வட்டி அதிகமாவதன் காரணம், கடன் வாங்குபவரை பற்றிய அபாயம், நீண்ட காலமாக கடன் செலுத்தும் முறை, அதிக வட்டி விகிதம், மேற்கூறி அனைத்தும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.